Tinerem, Maria ta mori, Maria, Maria, be. முனைவர் டாக்டர் நல்லசிவம் ஐயா அவர்கள் அவர்களை இப்பொழுது வந்து எங்கள் முன் அதை தேர்ந்தெடுத்த இசைச்சுவையும் நகைச்சுவையும் இசைச்சுவையும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து மகிழ்கிறேன். இசைச்சுவையும் நகைச்சுவையும் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில சொற்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த அமைப்பிற்கு என்னை அழைத்தமைக்கு நான் தலைவர் உள்ளிட்ட இந்த அங்கத்து உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழ்வோடு நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. காரணம், இப்படி இந்த சமுதாயத்தை வழிநடத்தி செல்லுகின்ற மூத்தவர்கள் இவ்வளவு ஒருங்கிணைவுடன் செயல்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையில் எனக்கு பொறாமையாகவும் இருக்கிறது. நம்ம இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இங்கே தொடர்ந்து வாழாமல் நாம் இப்பொழுது பிரிந்து செல்ல இருக்கின்றோமே என்று நினைக்கும் பொழுது சற்று வருத்தமாகவும் இருக்கிறது. காரணம், இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைவு என்பதுதான் நம்முடைய பண்பாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய வெற்றியாக இருக்க முடியும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அதே போல இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு அமைப்பையும் நாம் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை கொண்டு செல்ல முடியும் என்பதை நீங்களும் தான் அதில் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளாக வைத்து என்னுடைய தலைப்பிற்குள் நான் செல்ல நினைக்கின்றேன். இசைச்சுவையும் நகைச்சுவையும் என்ற தலைப்பு சற்று வித்தியாசமான தலைப்பாக உங்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் நான் ஆன்மீக சொற்பொழிவுகளை அதிகமாக செய்து கொண்டு வருகிறேன். எனவே அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக ஒரு தமிழ் இலக்கியம் சார்ந்த நகைச்சுவை சார்ந்த ஒரு சொற்பொழிவாக இதை அமைக்க வேண்டும் என்று இங்கே உள்ளவர்கள் விரும்பி இந்த தலைப்பை தந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இசை என்பது நம்மை இசைய வைப்பது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு கூட இசையில் ஈடுபாடு இருக்கும். இசையை வெறுப்பவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் விலங்குகள் கூட இசைக்கு கட்டுப்படுகின்றன. ஒரு மதம் பிடித்த யானையை ஒருவன் தன்னுடைய யாழினால் மீட்டி அதனுடைய வேகத்தையும் அதனுடைய கோபத்தையும் அடக்கினான் என்று நமக்கு பெருங்கதை என்ற ஒரு இலக்கியம் சொல்லுகிறது. கண்ணன் குழல் மூலமாக மாடுகளை எல்லாம் தன் வயப்படுத்தினான் என்று நமக்கு மகாபாரதத்தில் செய்திகள் உண்டு. பெரிய புராணத்தில் ஆணாய நாயனார் குழல் மூலம் அந்த நமசிவாய என்று சொல்லுகின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்து கொண்டிருந்தார் என்று பெரிய புராணம் என்ற இலக்கியம் ஆன்மீகத்திலும் சொல்லுகிறது. பாரதிதாசன் தன்னை நாத்திகராக சொல்லிக் கொண்டவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாவேந்தர் பாரதிதாசன். அந்த பாவேந்தர் பாரதிதாசன் திருமுறைகள், தேவாரம், திவ்ய பிரபந்தம் என்று வரும் பொழுது கோவில்களில் அவை ஒலிக்க வேண்டும், தமிழாக அவை ஒலிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் நாத்திக கவிஞர் பாரதிதாசன். அவர் குறிப்பிடுகிறார், தெற்கு ஓதும் தேவாரம்
திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சல் இதற்கு கோயில்கள் பால். புரியாத மொழியில் இறைவனை அர்ச்சனை செய்வதை காட்டிலும் நமக்கு புரிந்த தேவாரத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் இறைவனை வழிபாடு செய்யலாமே சொன்னது நாத்திக கவிஞன் பாரதிதாசன். எனவே தமிழில் இசை என்பதற்கு பண் என்று சொன்னார்கள். ஒரு வயலை பண்படுத்தினாதான் அதுல நல்ல விளைச்சல் வரும், நாம் அறுவடை செய்ய முடியும். எனவே ஒரு வயலை பண்படுத்தும் பொழுது அது நல்ல வயலாக பண்பட்ட வயலாக மாறுகின்ற ஒரு தருணத்தில் தான் நம்முடைய தமிழ் இசையை பண் என்று நம்முடைய முன்னோர்கள் குறித்தார்கள். இந்த பண்ணுக்கு அடிப்படையா இருக்கிறது சந்தம். இந்த சந்தம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் திரைப்பட பாடல்களை சொன்னால் மிக எளிமையாக புரியும். சந்தம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு சந்தத்தை இசையமைப்பாளரிடம் கொடுப்பார்கள், இந்த சந்தத்தில் எங்களுக்கு பாடல் வேண்டும் என்று. உடனே அந்த இசையமைப்பாளர் அந்த சந்தத்திற்கு சொற்களை இட்டு நிரப்பி கொடுத்து விடுவார். அந்த அடிப்படை தன்மைக்கு சந்தம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடலை சொல்லி நான் தொடங்குகின்றேன். முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே. இது ஒரு சந்தம். உங்க காலத்துல வந்த படம், நான்லாம் இப்ப பிறக்கவே இல்லை இல்லையா. அதற்கு அடுத்து என்னுடைய காலத்தில் ஒரு பாடல் இதே சந்தத்தில் வருகிறது. காலம் வேறுபடுகிறது, கவிஞர் வேறுபடுகிறார், படம் வேறுபடுகிறது, பாடுபவர்கள் வேறுபடுகிறார்கள், சந்தம் ஆனால் வேறுபடவில்லை. தென்னமரு தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே. தென்னமரு தோப்புக்குள்ள குயிலே குயிலே முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே. அதே சந்தம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஏற்றவாறு ஒரு பாடல் வருகிறது, கானா பாட்டு என்று சொல்கிறார்கள். அந்த கானா பாட்டிலும் இதே சந்தம் வருகிறது. எவ்வளவு பாருங்க. அப்ப இந்த சந்தம் என்பது மிக அற்புதமாக, அதே போல விடுதலை பாடல்கள் பாடிய பாமரன் இதே சந்தத்தில் பாடுகிறார். பாமரனுடைய கவிதை இதே சந்தத்தில் வருகிறது. வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா, வானவில்லை தூரிகையால் வரைய முடியுமா. வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா. அதே சந்தம் பாரதிதாசன் ஒரு சந்தம் எழுதுகிறார். கொலை வாழினை எடடா மிக கொடியோர் செய்யலாரவே, குகை வாழ்வொரு புலியே மிக குணமேவிய தமிழா. இப்படி ஒரு சந்தம். இப்ப பாரதிதாசன் கேட்கிறாங்க, இந்த சந்தம் உங்களுக்கு கம்பராமாயணத்திலிருந்து கிடைத்ததா என்று கேட்கிறாரு. உடனே பாரதிதாசன் என்ன பாடல் கம்பராமாயணத்தில் இந்த சந்தத்தில் இருக்குன்னு தெரியாத மாதிரி கேட்கிறார். உடனே இந்த கேள்வி கேட்டு அவர் சொல்லுகிறார், வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையா என்று சொன்னே பாரதிதாசன் சொன்னார். இதற்கு முன்பே அவருடைய பாட்டனார் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் இந்த சந்தத்தில் பாடிவிட்டார்கள் என்றும் அழகாக சொல்லுகின்றார். திருஞான சம்பந்தரும் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் இதே சந்தத்தில் பாடியிருக்கிறார்கள் என்று நம்முடைய பாரதிதாசன் சொல்லுகிறார். உடனே கேள்வி கேட்டவர் கேட்கிறார், அவர்கள் என்ன பாடல் பாடினார்கள் என்று கேட்கும் பொழுது, வண்டார் குடலறிவையொடு பிரியா வகை பாகம் பெண் தான் மிக காணான் பிற சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராள் உரை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணு புறம் அதுவே பித்தாகரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பண்ணை தென்பால் பெண்ணை நல்லூரர் துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாம். இதுதான் சந்தம். இப்ப ஒரே சந்தம் பல்வேறு பாடல்களில் பல்வேறு இடங்களில், திருஞான சம்பந்தர் தேவரத்தில் வரும்பொழுது பக்தி பாடலாக வருகிறது, கம்பராமாயணத்தில் வரும்பொழுது ராமபிரானை வர்ணிக்கக்கூடிய இலக்கிய பாடலாக ஒரு காப்பிய பாடலாக வருகிறது, அதே பாடல் பாரதிதாசனத்தில் வரும்பொழுது உணர்ச்சி மிக்க பாடலாக வருகிறது. எனவே பாடல்களும் கவிஞர்களும் வேறுபடுகிறார்கள், அந்த உயிரான சந்தம் ஒரே மாதிரிதான் வருகிறது. இன்னொரு பழைய பாட்டு சொல்றேன். மணப்பார மாடு கட்டி மய வரும் ஏறு பூட்டி வயக்காடு உழுது போடு செல்ல கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு நீயும் வித்து போட்டு காசை எடு செல்ல கண்ணு
சேத்தபணத்தை சிக்கனமா செலவு செய்ய கட்சி இதம்மா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவங்க 600 ஆக்குவாட செல்ல கண்ணு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா பாருங்க, இந்த பாட்டு எத்தனை படங்கள்ல இதுவும் இதே சந்தத்தில் வந்திருக்கு. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. ஒரு நாட்டுப்புற பாடலை போல அதே சந்தம் வருகிறது. கானா பாட்டிலையும் இந்த சந்தம் வருது. ஜிஞ்சின்னுக்கா ஜிஞ்சின்னு காஞ்சின்னுக்கு தா இதே சந்தம். அப்ப எவ்வளவு நம்முடைய இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக நம்முடைய இசையமைப்பு இருக்கிறது. ஒரு செய்தியை நான் அடிக்கடி பகிர்ந்து கொள்வது உண்டு. திருப்புகழ் சந்தங்கள் பல திரைப்பட பாடல வந்திருக்கு. ஒரு முறை ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கு ஒரு திருப்புகழ் பாடல் பாடிக்கொண்டிருந்தவர்கள், என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உல்லாச நிரா குலையோ கவித சல்லாப வினோத நுனியலையோ எல்லா மறையன்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இப்படி ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தது கந்தர் அனுமதியில பாடிக்கிட்டு. சரி பேருந்தில் வந்து ஏன்னா அங்க ஒரு சினிமா பாட்டு ஓடுது, அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லிவிடு. அந்த இசையமைப்பாளர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எவ்வளவு நம்முடைய சந்தங்கள் பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய வேர்களை தெரியாமல் விழுதுகளை தெரியாமல் இலைகளையும் மலர்களையும் மட்டுமே வைத்துக் கொண்டு இதுதான் தமிழிசை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேர்கள் மண்ணுக்கடியில் புதைந்து கொண்டே இருக்கின்றன. தமிழிசையினுடைய வேர்கள் உள்ளே இருக்கின்றன, அதை நம்ம பார்க்கவே மாட்டேங்கணும். இன்னைக்கு உச்சரிப்பு, இன்னைக்கு பாடக்கூடிய தமிழ் கவிஞர்களுடைய உச்சரிப்பும் தமிழ் பாடல்கள் பாடுகின்ற அந்த பாடகர்களின் உச்சரிப்பும் மிக கேள்விக்குறியாகவும் கேள்விக்குறியாகவும் ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் அவர்களுக்கு இந்த விளக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா பிற மொழி பேசக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடலை பாட வைக்கிறார்கள் இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அவர்களுக்கு தமிழினுடைய உச்சரிப்பை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அது வடமொழியிலேயோ அல்லது வேற மொழிகளிலோ எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுடைய தாய்மொழியை. எனவே அந்த உச்சரிப்பு சரியா வர மாட்டேங்குது. தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, இந்த ழகரம் உச்சரிக்கிறது ரொம்ப பெரிய பல பேருக்கு பிரச்சனை. இந்த ழ உச்சரிப்பே வராது. எங்கள் வாழ்வும் அப்படின்னுவான், என்ன வாழ்வுன்னு தெரியல, தண்ணி வாழ்வா டியூபா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னுவான். பாரதிதாசனும் பாரதியாரும் வந்தாங்கன்னா அவங்க என்ன எதாவது அடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படியா பாடியிருப்பாங்க முழங்குன்னு. இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் படித்தவர்கள் தமிழர்களே இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய இசை பாடல்களை நம்முடைய பண்பாட்டு பாடல்களை நாம் வாசிக்க தவறிய காரணத்தினால் தான் இப்படி. திருஞான சம்பந்தர்ல ஒரு பாட்டு இருக்கு, நான் இதை பக்திக்காக சொல்லல பண்பாட்டுக்காக சொல்றேன். அந்த பாட்டுல பாருங்க, ஒவ்வொரு வரியிலையும் 8-8 சொற்கள் ழகரத்தில் வச்சு பாடுறார். பாட்டு முழுக்க 8 சொற்கள் ஒரு வரிக்கு, பாட்டு முழுக்க ழகர சொற்கள். ஒன்று கல்லறி தழி கல்லி ஒழி உள்ளங்கு பழி பெருங்கு வழி ஏனையா முழு துடலில் எழு மயிர்கள் தழுவு முனி குழு வீணொன்று கழுவு சிவனை தொழு துலகில் இழுகும் மல மழியும் வரை கழுவும் முறை கழு மல நகர் பழுதிலிரு எழுது மொழி தமிழ் விறகன் வழிமொழிகள் மொழி தகையவே முழுக்க நகரம். இப்படி தமிழ்ல பாட்டு இருக்கு. இதை நம்ம பயிற்சி செய்து பார்த்துருக்கிறோமா, இல்ல இப்படி ஒரு பாடல் இருக்குன்னு நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? தமிழ் வரல வரலன்னு எப்படி வரும்? இதை வந்து நம்ம பயிற்சியின் மூலமாக வேகமா சொல்லி பழகணும். ஒழுகலறி தடிகளில் ஒழி உலக வழி வருக வழி நினையா முழுதுடலில் எழுமையர்கள் கழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமல மழையும் வரை கழுவு முறை கழுமல நகர் பழுதில் எழுதி மொழி தமிழ் பிறகு மொழி மொழிகள் மொழி தகையவே. இப்படி சொல்லி பயிற்சி பண்ணோம்னா ஏன் ழகரம் வராது? எப்படி பாருங்க தமிழ்ல இது மாதிரி சின்னராக்கு பாட்டு இருக்கு. சின்னரானுவா இடையினரான்னு சொல்றதே போச்சு, இன்னைக்கு உங்க காலத்தோடு போச்சு. அது சின்னரா பெரியர நான் கேட்கிறேன், சின்னரான்னு சொல்றது நான் பெருசா போடுறேன், பெரிய நீர்வீழ்ச்சி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க.
எதிர்ப்பவன் அல்ல. ஆனால் தமிழில் உள்ள சொற்களை காப்பாற்ற வேண்டும் இல்லையா? அறிவிக்கிற சொல்லி நீங்க யாரும் சொல்றது இல்லையா? புதிய புதிய சொற்கள் வர வர பழைய சொற்கள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. பழைய சந்தங்கள் நீங்க காணாமல் போயிடுச்சு. உலக்கி இடுகின்ற சப்தத்தில் நம்முடைய பாடல்கள் இருக்கின்றன. நடந்து போறதுக்கு ஒரு சந்தம் இருக்கு. அவன் எப்படி நடந்து போறான்றது அதான் நம்ம இன்னைக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு மிக தெளிவாக புரிய வைத்துக் கொண்டிருக்கும். ஆனா வெறும் எழுத்துக்களில் சூழ்நிலையை புரிவை புரிய வைக்கின்ற ஒரு வித்தையை அன்றைய கவிஞர்கள் செய்திருக்கிறார்கள். வெறும் எழுத்துதான். ஒரு நாடக மேடையை கம்பன் சொல்லுகின்றாங்க. ஒரு நாடக மேடை, அங்க என்ன இருக்கும்? ஒரு வெளிச்சம் தருகின்ற லைட்டிங் கொடுத்துருப்பாங்க, இசையமைப்பாளர்கள் இருப்பாங்க, பாடல் பாடுபவர்கள் இருப்பார்கள். முக்கியமா நாடக மேடைக்கு ஸ்கிரீன் இருக்கும், திரைச்சீலைகள் இருக்கும், ஆடியன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, நடனம் ஆடக்கூடியவர்கள் நடிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் கம்பன் ஒரு எழுத்தில் ஒரு வயல் இருக்கிறது, வயலுக்கு பின்னால் ஒரு கடல் இருக்கிறது, அந்த வயலை சுற்றி இருக்கிற சூழலை விவரிக்கிறான். இது ஒரு நாடகத்தை போல் இருக்கிறதுன்னு பார்க்கிற நமக்கு சாதாரணமாக ஒரு வயல் தெரிகிறது, கடல் தெரிகிறது, சூழல் தெரிகிறது. ஆனால் கம்பனுக்கு அது ஒரு நாடக மேடையாக தெரிகிறது. சொல்கிறான் பாருங்க ரொம்ப அழகா, தண்டலை மயில்களாட. மயில்கள் அங்கே நடனம் ஆடிக்கணும், பெர்ஃபார்மிங் பண்றது வந்து மயில்களா. தாமரை விளக்கம் தாங்க, பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இருக்கிற தாமரை எல்லாம் ஃபோக்கஸ் லைட் போட்டது மாதிரி இருக்கும். தாமரையினுடைய இது அமைப்பை பார்த்து அது எப்படி இருக்கு, நாடகத்துக்கு ஃபோக்கஸ் லைட் போட்ட மாதிரி இருக்கு. தாமரை விளக்கம் தாங்க. அடுத்து சொல்றா பாருங்க, தென்துறை எழுனி காட்ட. எழுனினா திரைன்னு அர்த்தம். அந்த அலை வந்தும் அலை விலகுவது எப்படி இருக்குன்னா ஸ்கிரீன் போடுறது மாதிரி இருக்கும் நாடகத்துக்கு. தென்துறை எழுனி காட்ட தேம்புழி மகரையாழின். அங்கே மகர யாழ் போல எது இருக்குதான், வண்டுகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. கொண்டல்கள் முழவின் ஓங்க. கொண்டல்கள் என்று சொன்னால் மேகங்கள் இடி இடிப்பது எப்படி இருக்கு, அந்த நாடகத்திற்கு இசையமைப்பது போல இருக்கான். கொண்டல்கள் முழவின் ஓங்க, பார்க்கின்றவருடைய கண்களை பொதுவாக குவளை கண்கள் சொல்வார்கள். குவளை கண் விழித்து நோக்க, அங்கே மலர்ந்திருக்கக்கூடிய குவளை மலர்கள் ஆடியன்ஸ். குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுனி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மகரம் மாமம் மருந்தம் வீட்டு இருக்குமாதோ என்று சொல்றாங்க. வண்டுகள் ரீங்காரம் இடுவது பாடுவது போல இருக்கிறது. இது பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு நாடக மேடை போல இருக்கிறது. இவ்வளவும் ஒரு நல்ல ஓவியர், இப்ப நம்முடைய ஓவியரை போல இருக்கிறவங்க இந்த பாடத்தை பாட்டை வச்சு என்ன பண்ணிடலாம், மிக அழகான ஒரு படத்தை வரைந்து விட முடியும். அப்ப ஒரு எழுத்து எழுத்தாக பார்க்கப்படாமல் இசையாக பார்க்கப்படுகிறது, பண்பாடாக பார்க்கப்படுகிறது, ஒரு காட்சியாக பார்க்கப்படுகிறது, ஒரு வரலாறாக பார்க்கப்படுது. ஒரு எழுத்துக்கு எவ்வளவு வலிமை பாருங்க தமிழ்ல. இப்ப ஆங்கிலத்துல சைலண்ட்னு ஒரு எழுத்து சொல்லுவீங்க, நான் ஆங்கிலத்துக்கு எதிரான நல்ல வயசு அப்படி நினைச்சிட வேண்டாம். சைலண்ட்னு சொல்லுவாங்க, என்ஐஜிஹெச்டி நைட், கேஎன்இஜிஹெச்டி நைட், கெனைட்னு சொன்னா சிரிப்பாங்க, இந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு இல்லையா. என்ஓ நோ, கேஎன்ஓ டபிள்யூ நோ, என்ஓ டபிள்யூ நோ, இந்த கே என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. பியூட்டி பட்டு பியூட்டி புட்டு, எவ்வளவு வேடிக்கையா இருப்பாங்க மொழி. ரெண்டுத்திலையும் யூட்டி தான் சஃபிக்ஸா வருது, யூட்டி தான் ரெண்டுத்துலயும் வருது, ஆனா அதை பட்டுன்னு சொல்லணும், இது புட்டுன்னு சொல்லணும், மாத்தி சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. ஜிஇடி கெட்டு, நல்லா கவனிங்க, ஜிஇடி கெட்டு பியூடி ஜிஇடி பட்ஜெட்டு, ஜே காணும், ஆனா பட்ஜெட்டுன்னா சொல்லணுங்கிறான். பியூடி ஜிஇடி பட்டு கெட்டுன்னு சொல்லி பாருங்களேன், பட்டு கெட்டு அப்படிதான் சொல்லணும். அப்ப ஒரு மொழியை எழுதுவது போல நாம் வாசிப்பதில்லை. இப்ப தமிழ்ல சைலண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஒரு எழுத்து சைலண்ட் ஆச்சுன்னா திருக்குறள் ஒரு திருக்குறள் இருக்கு, அறத்தான் வருவதே இன்பம், ரா சைலண்ட் அடிச்சுனா அத்தான் வருவதே இன்பம். ஒரு எழுத்து சைலண்ட் ஆகி பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம், ராவ சைலண்ட் ஆகுது அத்தான் வருவதே இன்பம். அறத்து பாருங்க திருக்குறளுக்கு, இன்பத்து பாருங்க அப்படிதான். இது பரவாயில்ல, எங்க ஊர்ல ஒரு கல்யாண பத்திரிகை அடிச்சாங்க, திருமண பத்திரிகை, அதுல இந்த சாமி அந்த சாமின்னு குறிப்பிட்ட ஏதாவது சிக்கல் வருமோன்னு சொல்லிட்டு பொதுவா எம்பெருமான் சொல்லு சிவபெருமானையும் குறிக்கும், பெருமானையும் குறிக்கும், மற்ற கடவுளையும் எம்பெருமான்னு சொல்லலாம் இல்லையா, எனக்கு தலைவன் அர்த்தம் அவனுக்கு இல்லையா, அதனால எம்பெருமான் திருவருள் துணை கொண்டு அப்படின்னு அந்த கல்யாண பத்திரிகை தொடங்கும் போது எம்பெருமான்ல இம்முல புள்ளி சைலண்ட் ஆயிடுச்சு, எமபெருமான் திருவருள் துணை கொண்டு. அதிர்ச்சியாட்டம், கல்யாண பத்திரிகை வாங்கின பொண்ணு வீட்டுக்காரன் அதிர்ச்சியாட்டம், ஏற்கனவே மாப்பிள்ள வீட்டுக்காரன் என்னன்னு எதுல தப்பு கண்டுபிடிக்கலானே குறியா இருக்கான். இதுல வர எமபெருமான கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னா விட்டு பாருங்க, கல்யாண பத்திரிகை ஒரு புள்ளி தானே தமிழ்ல போச்சு. எமபெருமான் திருவருள்னா கொண்டு போய் பத்திரிகை கொடுத்தா கையெடுத்து கும்பிட்டுருவான். இந்த எமபெருமான் வர கல்யாணத்துக்கு எனக்கு வரத்துக்கு மனசுலையும் தெம்பில்ல, உடம்புலையும் தெம்பில்ல, நல்லபடியா நடத்துங்க அவரை வச்சுக்கிட்டுருவான். அப்ப 2500 பத்திரிகையிலும் இரவோட இரவாக புள்ளியை வச்சு வச்சுதான் கொடுத்தாங்க.
அப்ப தமிழில் ஒரு புள்ளி கூட தன்னுடைய தனித்துவத்தை இழக்காத ஒரு மொழி என்று சொன்னால் தமிழ் மொழி, வேற எந்த மொழிக்கும் இல்லை. ஒரு புள்ளி தன்னுடைய இண்டிவிஜுவல் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை இழக்கிறது இல்லை, தனித்துவத்தை இழக்கிறது இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் பாருங்கள். ஒரு எழுத்து அழுத்தி சொன்னால் அர்த்தம் மாறிப்படும். நல்லாயிரு நல்லாயிரு அப்படின்னா கிண்டல் பண்ணுறான்னு அர்த்தம், நம்மளை வாழ்த்துறான்னு அர்த்தம். இப்படியே போ இப்படியே போ அப்படின்னா போச்சு, பெரிய கேஸ் ஆகிடும், அடிக்கடி சண்டை ஆகிடும். இவ்வளவு இருக்கிறது தமிழில், எவ்வளவு வந்து நம்ம இந்த மொழியை பயன்படுத்துவதில் நமக்கு வந்து அழகு இருக்கிறது பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய மொழியில பார்த்தீங்கன்னா இந்த சந்தம்ன்றது சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். நம்ம எதுவும் ஒரு வரையறுக்கப்பட்ட சொற்பொழிவாக இல்லாமல் ஒரு எளிமையான சொற்பொழிவாக இருக்கணுன்றதுக்காக நான் தெரிந்ததை நினைவுபடுத்திட்டு போறேன். ஒரு கலந்து சிரித்து கூடி உரையாடி செல்வது என்பது ஒரு பெரிய கலை அல்லவா? சிரிக்கவே நீங்க தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஜோக் சொன்னா அப்படியா சரி அப்படிங்கிறான், சொன்னவன் என்ன ஆவான் நினைச்சு பாருங்க. அப்படியா சரின்னு ஒரு ஜோக்கை கேட்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்க. மனநிலையில ஒரு நகைச்சுவை சொல்லும் போது கூட யோசிக்கிறான், நகைச்சுவைன்றது யோசிக்காம சிரிக்கிறதுக்கு பிறந்த நகைச்சுவை. பக்தியும் நகைச்சுவையும் சிந்தனைக்கு போச்சுன்னா செய்ய முடியாது. என்னடா ஒரே கல்லுல படிக்கிட்டு போட்டிருக்கான், அதே கல்லுல உள்ள வச்சிருக்கான், இதை மிதிச்சுக்கிட்டு போறா அதை போய் கும்பிடுறானேன்னு யோசிச்சிங்கன்னா பக்தி வராது, பக்தி வராது. அதே மாதிரி நகைச்சுவையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நகைச்சுவையை சிரிக்க முடியாது. நகைச்சுவை அப்படி கேட்ட மாதிரி சிரிக்கணும், அதான் நகைச்சுவை. திரும்ப திரும்ப புரியல இன்னொரு சொல்லுங்க அப்படின்னா அது நகைச்சுவை இல்லை. இல்ல இன்னொரு அங்கிருந்து சொல்லுங்க, இல்ல இல்ல நடுவில் ஏதோ சொன்னீங்களா, அதை சொன்னீங்கன்னு சொன்னா இங்க பேசுறவன் செத்துருவான். என்னடா அது ஒரு நகைச்சுவையை இப்படி இவ்வளவு தூரம் போட்டு அதை போட்டு பிஹெச்டியா பண்ண முடியும்? அப்ப அந்த சந்தம் அப்படிங்கறதுல கும்பகர்ணன் தூங்குறான். ஒரு கவிதை என்பது ஒரு இலக்கியம் என்பது எவ்வளவு அழகா வெளிப்படுத்தப்படுகிறது, அந்த வே ஆஃப் பிரசன்டேஷனுக்காக சொல்றேன். கம்பன் இந்த காட்சியை நான் பார்த்ததில்லை, கம்பனே கும்பகர்ணனை பார்த்ததில்லை, ஆனா அவன் கற்பனை செய்கிறான் கும்பகர்ணன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எந்திரிச்சு நின்னான்னா தலையில வந்து வானம் முட்டுமா, அதனால அவன் குனிஞ்சே நடப்பானும், அவ்வளவு ஹைட்டு. இப்படி ரெண்டு பக்கம் இப்படி திரும்பினானா இந்த பக்கம் மலை ஒதுங்கும், இந்த பக்கம் மலை ஒதுங்கும், அவ்வளவு அகலம், எவ்வளவு அகலம் பாருங்க. அப்படி அந்த கும்பகர்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், அவனை போருக்கு தயார் பண்ணி எழுப்பணும். என்ன செய்யறது, ஒரு பிரச்சனை. அவன் சாதாரணமா தூங்கினாலும் 6 மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டான் இல்லையா. அந்த கும்பகர்ணன் எழுப்புறதுக்கு யானைகள் அவன் மேல விடுறாங்க, யானைகள் அவன் மேல போயிட்டு வந்துட்டு அதாவது கால் சுருக்கி போய் விழுந்துருச்சு, இவனை எழுப்ப முடியாது. குதிரைகள் போயிட்டு வருது, வேகமாக அவன் மேல ஓடுது. குதிரைகளுக்குலாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் கிடையாது, முடியாது, விட்டுருங்கன்னு விட்டுருச்சு. இவ்வளவு செஞ்சு எழுப்ப முடியல. சரி, இப்படி பிசிக்கலா அவனை எழுப்ப முடியலனாலும் சத்தம் இருக்கு இல்லையா, ஓசையை கேட்டு எழுப்பலாம் இல்லையா. அதனால பக்கத்துல வந்து ஒரு உரல் உலக்கி, அந்த காலத்துல எல்லாம் அரிசி குத்துறதுக்கு வீட்டுல உரல் உலக்கி எல்லாம் இருக்கும், அப்படி உரல் உலக்கிய வச்சு இடிச்சாங்க. அந்த உரல் உலக்கி இடிக்கிறதுல ஒரு ரிதமிக் ஆக்ஷன் இருக்கும், ஒரு சவுண்ட், ரிதமிக் சவுண்ட் இருக்கும். டங்கு 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 டங் டங் அப்படி வரும் அந்த சத்தம். இதை போட்டு டங்கு 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 இடிச்சோம்னா அரிசி வராது, மாவு தான் வரும். அப்ப அந்த சந்தம் என்பது அந்த சத்தத்திலிருந்து புறப்படுது பாருங்க. சத்தம் வந்து ரிதமிக்கா வரும்போது அது சந்தமாகுது, வேகமா இடிச்சோம்னா அது சத்தமாகும். இப்ப அங்க எழுப்புறாங்கன்னா அந்த பாட்டு வந்து அந்த உலக்கை இடுகின்ற சந்தத்தில் அமைகிறது. உறங்குகின்ற கும்ப கர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற நின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கு டந்துறங்குவாய் டங்கு டங்கு டங். இந்த சந்தம் இந்த பாட்டை இப்படித்தான் படிக்கணும, இத போட்டு நம்ம ராகம் போட்டு உறங்குகின்ற கும்பகம் அப்படின்னா கம்பன் வந்து உலக்கையிலே அடிப்பான். நான் எப்படி பாடினேன், இதையா எப்படி பாடுறது? அப்ப ஒரு பாட்டு எப்படி பாட வேண்டும்? அச்சமில்லை பாட்டை போய் ராகம் போட்டு தேசியா பாட முடியும்? அச்சமில்லை பாட்டுங்கிறது ஒரு உயிர்ப்பான பாட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வாழிடிந்து ஓடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அப்படி பாடணும். ஒவ்வொரு பாடலையும் பாடுவதற்கு அந்த சந்தம் இடம் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம பார்க்கும் பொழுது தமிழ் கவிதைகள் அப்படின்றது சந்தத்திலிருந்து இப்ப கவிதையை வரேன். கவிதைனா என்ன? ஒரு கவிதை என்பது பல நூறு சொற்களில் விவரிக்க முடியாத வார்த்தைகளை, பல நூறு சொற்களில்
விவரிக்க முடியாத சோகத்தை மகிழ்ச்சியை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய மெய்ப்பாடுகளை சில சொற்களில் நமக்கு சொல்லிவிடும். அதான் கவிதை. ஒரு கவிஞன் எழுதுகிறார், தமிழன் பிறமொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழில் பேசுபவனை குருகுரு என்று பார்க்கிறான். எவ்வளவு அந்த சொல் பிரயோகத்தில் பாருங்க, ஒரே சொல்லு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாற்றம் அடைந்து பாருங்க. பிறமொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழில் பேசுபவனை குரு என்று பார்க்கிறான். யாரு? தமிழன். வேற யாரும் கிடையாது. இங்கிலீஷ்காரன் தமிழ் நம்ம பேசுறவனை பார்த்து பிரமிப்பா பார்க்கிறான், நமக்கு தெரியாத ஒரு மொழி அவன் நல்லா பேசுறானேன்னு. ஆனா தமிழ்ல தமிழன் பேசுறத பார்த்து தமிழன் தமிழா சரி அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய மொழி அது. இன்னொரு கவிதை பாருங்க, இல்லத்தின் பேர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது அநாதை இல்லம். எவ்வளவு அழகான ஒரு கவிதை பாருங்க. இது எவ்வளவு இந்த முதியோர் இல்லங்களை பற்றிய ஒரு இன்றைய சூழலை பற்றி ஒரு கவிதை, தேவையான ஒரு கவிதை. இதை நீங்க வந்து சொற்கள் விவரிக்க முடியாது. இந்த கவிதை ஒரு வரியில சொல்லுது, இல்லத்தின் பேர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது அநாதை இல்லம். ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால அவளுக்கு கல்யாணமாகவும் இருக்கு, முதற்கண்ணியாக இருக்கிறோமே என்று சொல்லி மனம் வருந்தி தூக்கில தொங்கி இறந்து போகிறாள். இந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய அவளுடைய தோழி ஒரு கவிதை எழுதுகிறார். ஒரே வரி, கழுத்துக்கு கயிறு ஏறாததால் கயிற்றில் கழுத்து ஏறியது. ஒரே ஒரு கவிதை, எவ்வளவு சோகம் பாருங்க. கழுத்துக்கு கயிறு ஏறாததால் கயிற்றில் கழுத்து ஏறியது. இதை நீங்க பக்கம் பக்கமா விவரிச்சா கூட இந்த ஒரு கவிதை சுவை கிடைக்கவே கிடைக்காது. இன்னொருத்த கவிதை எழுதணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி. அங்கே மரங்களை வெட்டி கொண்டிருந்தார்கள். அருகில் சென்று கேட்டேன், எதற்காக மரங்களை வெட்டுகிறீர்கள் என்று. மந்திரி மரம் நடு விழாவிற்கு பந்தல் போடுவதற்கு என்றார்கள். மந்திரி மரம் நடு விழாவிற்கு பந்தல் போடுவதற்கு என்றார்கள். தயவு செய்து இனிமேல் மரம் நடு விழாவை நடத்தாதீர்கள், மந்திரிகளை நடும் விழாவை நடத்துங்கள். அவர்களை விட்டு வைப்பதை விட நட்டு வைப்பது மேல்தான். அவர்களை விட்டு வைப்பதை விட நட்டு வைப்பது மேல். எவ்வளவு துணிச்சலாக ஒரு கவிதை வெளிப்படுத்து பாருங்க. ஒரு நகைச்சுவையாக அந்த கவிதையை வெளிப்படுத்துகின்ற அந்த நோக்கம் பாருங்க, எவ்வளவு பிரமாதமா எழுதுறான் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மரம் நடு விழாவெல்லாம் அப்படித்தான் ஒரு சடங்கு போல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியர் வந்த, மாவட்ட ஆட்சியர் வேகமா வந்த வந்து மரம் நடு விழாவுக்கு தலைமை தாங்குறாரு. மரக்கண்ணை அவர் கையில கொடுத்தோடனே ஒரு இடத்துல நடந்துக்கு போனார். உடனே அங்க இருக்கிற அதிகாரிகள் சொன்னாங்க, இங்க நட வேண்டானே அங்க போய் நடுவோம் அப்படின்னாங்க. உடனே மாவட்ட ஆட்சியர் கேட்டா, இங்க இடம் நல்லா இருக்கு இங்க நடலாமே, இல்ல இல்லையா அங்க நடுவோம் அப்படின்னாங்க. திருப்பியும், ஏன் இங்க நட வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்ல ஏன் இங்க நட வேண்டாம், அங்க நடுவோம், அதான் ராசியா நடுவோம், வருஷ வருஷம் அங்கதான் நடுவோம் அப்படின்னாங்க. அப்ப ஒரு வருஷம் மரம் அங்க முளைக்கவே இல்லை, இது மரம் நடு விழா, ஒவ்வொரு வருஷமும் அங்கதான் நடுவோம், அது ராசியான இடம் நாங்க பாருங்க. எவ்வளவு வேடிக்கையாக மரம் நடு விழா என்பது ஒரு சடங்காக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கவிதை நமக்கு காட்டுகிறது. இன்னொன்று, இந்த விளைச்சல் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, உழவு நிலங்கள், விளை நிலங்கள், அதெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வந்து நெற்களஞ்சியம்லாம் சொன்னாங்க. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சையெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டான். இதை பார்த்து ஒரு கவிதை எழுதலாம், விளை நிலங்களை அழித்து வீடு கட்டும் மனிதா எச்சரிக்கை, விளை நிலங்களை அழித்து வீடு கட்டும் மனிதா எச்சரிக்கை, வருங்காலத்தில் மண் உன் மண்டையில் மட்டுமே எஞ்சியது. இனிமேல் அப்படியே அடிச்சுட்டேன்னா மண் எங்க இருக்கணும் மண்டையில தான் இருக்கும். இப்ப கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா, அவன் மண் தலையில மூளை இருக்கா களிமண் இருக்கான்னு தெரியல. இது வந்து ஒரு கவிதை எழுதுகிறது. இன்னொரு கவிஞன் எழுதுகிறான், உலகத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை 7 கோடி, உலக தமிழ் மாநாட்டு செலவு 70 கோடி, ஆனால் தமிழ் இருப்பது 81 கோடி. இந்த கோடிங்கிறத எப்படி பயன்படுத்துறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மீனிங் வருது. உலகத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை 7 கோடி, உலக தமிழ் மாநாட்டு செலவு 70 கோடி, ஆனால் தமிழ் இருப்பது 81 கோடி. முதல்ல சொல்லும்போது எண்ணிக்கை, ரெண்டாவது சொல்லும்போது எக்ஸ்பெண்டிச்சர், மூணாவது வட்டி சொல்லும் பொழுது தெருக்கோடியில் தமிழர் ஒன்று நிறுத்திட்டான்னு சொல்ற ஒரு இடிவை சொல்லுகின்ற இடத்துல அந்த ஒரே சொல்லை எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. அப்ப இன்னொருத்தன் சொன்னான், இப்ப எங்க இதுலாம் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, எலெக்ஷன் வந்துச்சுன்னா தேர்தல் வந்துச்சுன்னா கையில வந்து அடையாளத்துக்கு மை வைப்பாங்க. இங்க எப்படின்னு தெரியல எனக்கு, இருக்கா இந்த இடத்துல வந்து ஒரு மை வைப்பாங்க நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்கு. இதை வைத்து ஒரு கவிஞன் எழுதுகிறான், ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. மடலைகளுக்கு நாவில் சொட்டு, இந்த சொட்டு மருந்து கொடுப்பாங்க தெரியுமா, போலியோ சொட்டு மருந்து, அதுக்காக சொல்றான் கவிதை. மடலைகளுக்கு நாவில் சொட்டு, மக்களுக்கு விரலில் சொட்டு, இரண்டுமே போலியோ. அந்த ஒரு சொல்லு எவ்வளவு பாருங்க, ஒரு இடத்துல போலியோங்கிறது போலியோ சொட்டு மருந்து குறிக்கும், இன்னொன்னு மக்களுக்கு சொட்டு மருந்து வைக்கிறது போலி. மடலைகளுக்கு நாவில் சொட்டு, மக்களுக்கு விரலில் சொட்டு, இரண்டுமே போலியோ. கவிதை முடிஞ்சு போச்சு.
எப்படி எல்லாம் இந்த கவிதை பாருங்க, இந்த ஒரு ஆழமான உணர்ச்சியை தருவதாக அந்த கவிதை அமைகிறது. அதுதான் நம்ம நீங்க பார்க்க வேண்டியது. இது மாதிரி பாத்தீங்கன்னா காதல் கவிதைகள் கேட்கவே வேணாம். ஒருத்தன் எழுதுறான், ஒரு பையன் எழுதுறான் காதல் கவிதையை. கண்ணே, உன்னை என் மனச்சிறையில் வைத்தேன், அதை உங்க அப்பாவிடம் சொல்லி என்னை மத்திய சிறையில் வைத்து விட்டாய். கவிதை முடிஞ்சு போச்சு. உன்னை என் மனச்சிறையில் வைத்தேன், அதை உங்க அப்பாட்ட சொல்லி இப்படி என்னை மத்திய சிறையில் வைத்து விட்டாயே அப்படின்னு. உடனே அடுத்து எழுதுறான், கண்ணே கமலா, உன்னை நான் அன்போடு காதலிக்கிறேன். காதலை பிடிக்கவில்லை என்று சொன்னால் கடிதத்தை கிழித்து விடாது, உன் தங்கை மாலாவிடம் கொடுத்து. எழுதுறா, உனக்கெல்லாம் அக்கால் தங்கையே கிடையாதா அப்படின்னு எழுதுறா. உடனே நாத்தனாரை பார்ப்பதற்கு அவ்வளவு அவசரமா கண்ணே, இவன் முடிவு பண்ணிட்டான். இப்ப அடுத்து அவர் சொன்னான், இப்படியே பேசிட்டு இருந்தா என்னுடைய காலனி பிஞ்சிரும் அப்படின்னா. இவன் உடனே சொன்னான், கையில் எடுத்துக்கொண்டே ஓடுவோம். எப்படி புரிஞ்சுக்கிறான், நம்ம வீட்டை விட்டு ஓடலாம், காலனி பிஞ்சா கூட கையில் எடுத்துட்டு ஓடுவோம். இப்படி கவிதைகளை எளிமையாகவும் காதலில் பார்க்கக்கூடிய கவிதைகளை நாம் பார்க்கிறோம். அப்ப கவிதை என்பது உணர்வூட்ட வேண்டும், அறிவூட்ட வேண்டும், மகிழ்வூட்ட வேண்டும். மூன்றுல ஏதாவது ஒன்று ஒரு நோக்கத்தை அந்த கவிதை வந்து நமக்கு என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் கவிதை. சும்மா நம்ம கவிதைன்ற பேர்ல ஏதாவது எழுதி உரைநடையை ஒழிச்சு போட்டு ப்ரோஸ வந்து கட் பண்ணி போட்டா கவிதை அப்படின்னு நினைக்க கூடாது. கவிதை என்பது அவ்வளவு ஆழமான பொருளுடையதாக இருக்க வேண்டும். பாரதிதாசன் சொல்லுவார், கவிதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். என்ன காட்சி அப்படின்னா, சீதைக்கும் ராமனுக்கும் சுயம் வரும். கதையை சொன்னால் லேட் ஆகிடும், நான் வேகமாக போகிறேன். சீதைக்கும் ராமனுக்கும் சுயம் வரும். ராமனும் சீதையும் முன்னாடியே சந்திச்சுக்கிட்டாங்க. எப்படி சந்திச்சுட்டாங்கன்னா, சீதை அப்படி குளிச்சுட்டு தலையெல்லாம் அப்படி விரித்து போட்டுக்கிட்டு, அந்த காலத்தில் குளிச்சதுக்கப்புறம் தலையை விரித்து போடுவாங்க, அதுக்கப்புறம் பின்னிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எப்பயுமே தலையை விரித்து தான் போடுவாங்க. ஏன்னா பின்னா என்ன ஆகிடும், இருக்கிற அளவு தெரிஞ்சு போயிடும். விரிச்சு போட்டா அந்த பிரச்சனையே கிடையாது. பாருங்க, எவ்வளவு இருந்தாலும் பெருசா தெரியும். ஏன்னா இப்ப நான் விளையாட்டு சொல்லல, ஒரு காலத்துல வந்து ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்கு. நிஜமா, மகளிர் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா, பாண்டி நாடு மதுரையில பட்டிமன்றம் நடந்திருக்கு. நசமா சொல்றேன், பொய் சொல்லுது. ஆஸ்திரேலியா வந்து நான் பொய் சொல்லக்கூடாது இல்லையா. ஒரு பட்டிமன்றம் பாண்டிய மன்னன் அவையில் நடந்திருக்கு. மகளிர் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். இன்னைக்கு மெல்போர்ன்ல ஒரு பட்டிமன்றம் நடக்குது, மகளிருக்கு இயற்கையில் கூந்தல் உண்டா இல்லையா. எவ்வளவு நியாயமா நடத்துறாங்க பாருங்க. ஒரு காலத்துல மகளிர் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையான்னு, இப்ப மகளிருக்கு கூந்தல் உண்டா இல்லையா, இயற்கையில் கூந்தல் உண்டா இல்லையா. அதற்கு நம்மால் பேர் வைக்கிறது ரொம்ப கெட்டிக்காரம். அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு பாருங்க, அதுக்கு நம்மால் பேர் வச்சிருக்கிறான். வேணுன்ற போது வச்சுக்கலாம், வேணாம்னா கழட்டி மாட்டிடலாம், தனியா அதை மட்டும் குளிப்பாட்டலாம். இந்த குளிர்ல யார் குளிக்கிறது, தலைக்கலாம். அப்ப அதை மட்டும் தனியா குளிப்பாட்டி காய வைக்கலாம். அதனால சௌரியமா இருக்கு, அது பேர் சௌரியம். சௌரியமா இருக்கா, அதுக்கு பேர் சௌரியம். நான் ஒண்ணு சொல்லுவேன், ஊர்ல ஆணவமா தெரிஞ்சவன், அதிகாரமா தெரிஞ்சவனாலும் ஆஸ்திரேலியா கூட்டு வாங்க, எப்பேற்பட்டவனும் ஆஸ்திரேலியால கை கட்டி பனிமா தான் இருக்கும், அவ்வளவு குளிர். யாராலுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். எவ்வளவு பேர் ஆனாலும் சரி சொல்லுங்க அப்புறம் அப்படிங்கிறான். அப்ப எவன் எல்லாம் அங்க ஊர்ல திரியறானோ ஆணவத்துல, அவனு கூட ஆஸ்திரேலியா கூட்டு வந்து ரெண்டு நாள் இருந்தா போதும், அவன் ரொம்ப பணிவா இந்த கருணையா அன்பா பேச கத்துக்குவான். அப்படி ஒரு மண் இந்த மண். அதுல அந்த இப்படி வந்து 500-100 இலக்கியம் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல, அந்த இலக்கியத்துல சொல்றான், மகளிர் கூந்தல் என்பது 5 பிரிவாக பிரிச்சு பின்னாங்க. எத்தனை பிரிவா, கூந்தல் 5 பிரிவு. இன்னைக்கு 3க்கே வழி இல்லை, 5 பிரிச்சு பின்னிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே உண்மை, இலக்கியத்துல இருக்கு. அப்ப சீதை வந்து அப்படி குளிச்சுட்டு அப்படி பால்கனியில வந்து நிற்கிறா. ராமன் அந்த தெருவழியாக அந்த ஊருக்குள் நுழைகிறான். அப்ப ராமன் சீதையை பார்க்கிறான், அண்ணலும் நோக்கினாள். மேலிருந்து அதே நேரத்தில் சீதை கீழே ராமனை பார்க்கிறாள், அவளும் நோக்கினாள். இந்த ரெண்டு பார்வையும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து கொண்ட அந்த பார்வையை பார்த்த உடனே ராமனுடைய இதயம் அங்க போயிடுச்சான், சீதையினுடைய இதயம் இங்கே வந்துருச்சான். ஒரு பெரிய இருதய மாற்று அறுவை சிகிச்சை, ரத்தமும் செலவும் இல்லாம முடிஞ்சு போச்சு. இந்த இதயம் அங்க போச்சு, இருவரும் மாறி புக்கு இதயம் எழுதினார். அப்ப சீதை முடிவு பண்றா, கட்டினா ராமனை தான் கட்டணும்னு. அப்ப ராமனை முடிவு பண்றா, எப்படியாவது சீதையை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதை வச்சு நீங்க ஒரு பையன் கவிதை எழுதுறான், அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அவங்க அப்பனும் நோக்கினான், அடித்தும் நொறுக்கினான். கவிதையை முடிச்சுட்டான், அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினான், அப்பனும் நோக்கினான், அடித்தும் நொறுக்கினான். கவிதையை முடிச்சுட்டான். இன்னொருத்தன் எழுதுறான், அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா. எவ்வளவு பாருங்க, கவிதை எப்படி எல்லாம் காலந்தோறும் மாறி வருகிறது. நோக்கியா போன் வந்த காலத்துல இந்த கவிதை வந்தது. அண்ணலும் நோக்கியா வச்சு பேசிட்டு இருக்காரு, அவளும் நோக்கியா வச்சு பேசிட்டு இருக்கா. முடிஞ்சு போச்சு கவிதை. அப்ப ராமன் அந்த சுயம்பர மண்டபத்திற்குள்ளே நுழைகிறான். அப்படி நுழைஞ்ச உடனே அங்கே
பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த வில்லை எடுக்க முடியல. அவ்வளவு வில் பவர் யாருக்கும் இல்லை. அந்த வில்லை எடுக்கிற அளவுக்கு வில் பவர் இல்லாதனால தூக்கவே முடியல. இப்ப ராமன் வருகிறான். சீதைக்கு ஒரே பதட்டம். இவ்வளவு பேரும் தோத்து போயிட்டானே, நம்ம ராமன் எடுப்பானா இல்லையா, எடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடுமே, ஒரே பதட்டப்படுகிறாள். அப்ப ராமன் வந்து அந்த வில்லை கையில பிடிச்சிட்டு பார்க்கிறான். சீதையினுடைய பார்வை ராமனுக்கு கிடைச்சதான். கிடைச்ச உடனே அப்படி அந்த வில்லை எடுத்து வளைச்சதை எல்லாரும் பார்த்தாங்க. எப்ப உடஞ்சு விழுந்ததுன்னு தெரியலையா. எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். உடஞ்சு விழுந்த சத்தத்தை தான் கேட்டாங்களே தவிர யாருமே என்ன பண்ணல. அவன் எப்ப வளைச்சி எப்ப நான சுத்தனாங்கிறது யாருமே பார்க்கலையா. எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். அப்ப இந்த ஒரு க்ஷண நேரத்துல இப்படி ஒரு அழகான ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னு கம்பன் சொல்லல, பாவேந்தர் பாரதிதாசன் இதுக்கு ஒரு சொல்றார். அழகான ஒரு கவிதையில, கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். காதலி அப்படி பார்வையை காமிச்சிட்டான்னா பெரிய மலை கூட காதலர்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு கடுகை போல இருக்கும். கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். கடுகளவு இந்த வில்லு எவ்வளவு பெரிய விஷயம். எடுத்தான், வளைச்சான், உடைச்சிட்டான். அப்போ ஒரு நுணுக்கமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். பொதுவாக அந்த காலத்தில் ஒரு ஆடவனை பெண் ஏறிட்டு பார்ப்பது என்பது கிடையாது. திருமணம் ஆகாத ஒரு பெண் ஒரு ஆடவனை அப்படி ஏறிட்டுலாம் பார்க்க மாட்டார். அப்போ என்ன எப்படியா எப்படி பார்த்தா சீதையை ராமனை, நமக்கு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா, சீதை எப்படி ராமனை பார்த்துருக்க முடியும். அப்போ கம்பன் ஒரு நுணுக்கமான செய்தியை வைக்கிறான். வளைய திருத்துவாள் போன்று நோக்கி, வளையலை சரி பண்ணுறது மாதிரி பார்த்தாங்க. புரியல, நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு புரியல, எப்படி வளையல் சரி பண்ற மாதிரி ராமனை பார்க்க முடியும். பெண்கள் வளையல் சரி பண்ணுவது என்பது ஒரு கலை. இப்படி கையை நீட்டி இப்படி சரி பண்ணுவாங்க. அப்படி சரி பண்ணும் போது வளையலுக்கும் இந்த கைக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அது வழியா ராமனை பார்த்தாலும். எவ்வளவு நுணுக்கமாக கவிதையை நம்ம படிக்க வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. வளைய திருத்துவாள் போன்று இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்துல யான் நோக்கும் கால் நிலன் நோக்கும், யான் நோக்கும் கால் நிலன் நோக்கும், நோக்காக்கள் தான் நோக்கி மெல்ல நகும். கணவன் பார்க்கும் பொழுது அவன் தலையை கீழே குனிஞ்சுக்கிறாளா, அவன் மேல அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனை பார்த்து ரசிக்கிறாள் என்று அந்த சொல்லும். இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் எடுத்து சொல்லுவார். உன்னை நான் பார்க்கும் பொழுது மண்ணை நீ பார்க்கிறாயே, விண்ணை நான் பார்க்கும் பொழுது என்னை நீ பார்க்கிறாயே. எவ்வளவு நுணுக்கத்தை அப்படியே கம்பன் அந்த நம்முடைய கவியரசு கண்ணதாசன் பயன்படுத்துகிறார் பாருங்க. திருக்குறள் வர நுணுக்கம் அது. அப்ப இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை நாம் ருசிக்கும் பொழுது ரசிக்கும் பொழுது அந்த இலக்கியம் நமக்கு சுவை தருகிறது. சாதாரண விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு காதலன் காதலி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய இலக்கியம் நமக்கு சொல்லி தருகிறது. இன்னைக்கு இப்ப அப்படிப்பட்ட காதலர்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினடியில் காதலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே காதலி சொல்றா, இந்த மரத்துக்கடியில் நம்ம பேச வேண்டாம், வேற இடத்துக்கு போவோம் அப்படின்ற. உடனே காதலன் கேட்கிறான், ஏன் இந்த மரத்துக்கடியில் பேசினா என்ன, யாருன்னா இல்லையே அப்படின்னு. இல்லை எங்க அக்கா இவ அப்படின்னா. மரத்தை பார்த்து என்ன சொன்ன, இவள் என்னுடைய அக்கா என்று சொல்லுகிறாள். உடனே காதலனுக்கு குழப்பம், எப்படி மரம் உனக்கு அக்காவாக முடியும், நான் பிறக்கிறதுக்கு முடிய எங்க அம்மா இந்த மரத்தை தான் அக்காவா என்னுடைய தன்னுடைய மகளாக வளர்த்தா, எனவே எனக்கு மூத்தவள் இவள். எப்படி இயற்கையோடு இயந்த வாழ்க்கை நடத்தி இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படியே நடத்துறோம், இன்னைக்கு அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு நாம் வந்து இந்த இயற்கையை புறக்கணித்து வந்து வருகிறோம் என்பதற்கு ஒரு சங்க இலக்கியத்தில் இப்படி ஒரு காட்சி நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இப்படி நம்ம வந்து இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தை வந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காகவோ, தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக செலவழிக்கின்ற நேரத்தை ஒரு பொது மகிழ்ச்சிக்காக பொது நன்மைக்காக நாம் செலவழிக்கும் போது அந்த மகிழ்ச்சி நமக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஆகுது. அங்கே பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமா எல்லாரையும் பேசிட்டு இருக்கும்பொழுது அந்த நகைச்சுவையா பேசுறதுங்கிறது இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. என்ன காரணம் அப்படின்னா, இயல்பாவே நகைச்சுவை உணர்வுங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். இப்படி எல்லாம் சிரிக்கணும், இன்னைக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கு. இப்படி சிரிக்கணும், இவ்வளவு சென்டிமீட்டருடைய வாய் அகலமாக வேண்டும், இவ்வளவு சென்டிமீட்டருடைய வாய் உயரமாக வேண்டும். இப்படியா சொல்லித்தரது சிரிக்கிறதுக்கு, இது பேர் சிரிப்பா? இன்னைக்கு அப்படி நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அவ்வளவு இறுக்கமான மனச்சூழலையும் ஒவ்வொருத்தரும் வளர்க்கப்படுறான். இன்னைக்கு குழந்தை 2 வயசு குழந்தை சொல்லுது, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. 2 வயசு குழந்தைக்கு எப்படி டென்ஷன் வரும்னு, 2 வயசு குழந்தை சொல்லுது நான் டென்ஷன் ஆயிடுவேன், இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த சுற்றுப்புற சூழல் அந்த குழந்தைய எப்படி மாற்றி வைத்திருக்கிறது. நான் நேற்று கூட சொல்லும் பொழுது ஒரு கருத்தை சொன்னேன், குழந்தைகள் வந்து ரொம்ப இன்னைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். எங்க காலத்துல எல்லாம் வந்து ராமாயண கதையை கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்துருந்தோம்,
ராவணனுக்கு பத்து தலை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை இன்னைக்கு சும்மா இருக்காது. தலை பத்து தலையா சரி, அவன் எப்படி புரண்டு கொடுப்பான்னு கேட்கும். இதை சொல்லி மேல கதையை சொல்லணும்னு என்னத்தை சொல்லுவீங்க நீங்க? சரி, இன்னொரு பொருள் கேட்கும், தலை ஹரிசாண்டில் இருந்தா வெட்டிக்கலா இருந்தா ரெண்டு உதாரணம் கேட்கும், அவங்க வீட்டில் வாசப்படி எவ்வளோ வேற இருந்துச்சு அப்படின்னா. இப்படி கேட்டு கேட்டு அடுத்த வரி கதை சொல்லக்கூடாது. மகாபாரத கதை சொன்னோம்னா அதுக்கு மேலே கிருஷ்ணர் வாயை திறந்தார், கிருஷ்ணர் வாயில உலகம் தெரிந்தது அப்படின்னு ஒரு பிள்ளைங்க சொன்னோம், உடனே சொல்லிச்சு அப்போ கிருஷ்ணர் எங்க இருந்தாரு, கிருஷ்ணர் வாய்க்குள்ள உலகம் இருந்துச்சு, கிருஷ்ணர் எங்க இருந்தாரு, சரியான கேள்வி. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்லும்போது கூட எப்படி அறிவுபூர்வமாக சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், கிருஷ்ணர் என்பவர் பரமாத்மா, அவர் இருந்தது யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரண்டத்தில் இருந்தார், அவருடைய வாயில உலகம் என்ற ஒரு சிறு புள்ளி இருந்தது. இப்படி சொன்னீங்கன்னா அந்த குழந்தை ஓரளவு நம்ம இது கூட சமாளிக்கிறது தான், உண்மை அல்ல. அப்படி சொல்லணும், பத்து தலை ராவணனுக்குன்னா அப்படி சொல்லக்கூடாது. பத்து பேருக்குரிய பலம், பத்து பேருக்குரிய வலிமை, பத்து பேர் செயல்பாட்டு செயலாற்றக்கூடிய அந்த ஆற்றல் ராவணனுக்கு இருந்துச்சு. இதைத்தான் இலக்கியம் நமக்கு சொன்னதுன்னு சொன்னா தான் இலக்கியத்தை ரசிக்க முடியும். இல்லைன்னா அந்த இலக்கியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, ரசிக்க முடியாது. அப்ப இலக்கியம் என்பது உணர்வு சார்ந்தது, அது அறிவு சார்ந்து நம்மளால ரசிக்க முடியாது. திரைப்படத்துல போய் உட்காந்துட்டு ஒரு ஹீரோவை பத்து பேர் அடிக்கிறாங்களாம், அடிச்சு ரத்தத்தை பார்த்தவொடனே இந்த ஹீரோ எந்திரிச்சு வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க, என்ன கூத்தா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா திரைப்படத்தை ரசிக்க முடியாது. எந்த காதலன் காதலியாவது பக்கத்துல 20 பேர் டான்ஸ் ஆட விட்டு காதலிச்சு பாத்திருக்கீங்களா? நல்லா இருக்குமா அது? ரெண்டு பேர் காதல் வசனம் பேசும்போது 20 பேர் சுத்தி நிக்கிறாங்க, நீங்க பேசுங்க நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது பேச முடியுமா? அப்ப அது பொய் என்று தெரிகிறது, இருந்தாலும் ரசிக்கிறோம் பாருங்க. அதுதான் இலக்கியம், அதுதான் கலை. கலை என்பது நம்மால் செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அதை ரசிக்கணும், அதுதான் கலை. இல்லைன்னா நம்மளால வந்து அதை ரசிக்கவே முடியாது. கோவிலில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இறையை நம்மால் ரசிக்க முடியாது, உணர முடியாது. அறிவுபூர்வமாக சில இடத்துல தான் சிந்திக்கணும், சில இடத்துல உணர்வு பூர்வமாக சிந்திக்கணும். அன்பு உணர்வு பூர்வமானது, பக்தி உணர்வு பூர்வமானது, கலை உணர்வு பூர்வமானது, நகைச்சுவை உணர்வு பூர்வமானது, இசை உணர்வு பூர்வமானது, இதெல்லாம் உணர்வு பூர்வமாக ரசித்தா மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப அழகாக நம்முடைய முன்னவர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து காவடிகளை எடுத்துக்கொண்டு படுத்து திருப்பி நம்ம இசைக்கணும், இசைச்சுவையும் நகைச்சுவையும் இல்லையா மாற்றி மாற்றி சொல்லணும். அப்போ அடுத்தது காவடியை தூக்கி கொண்டு அந்த காலத்தில் நடந்து சென்றாங்க. இன்னைக்கு அப்படிலாம் போகிறதில்ல, நடக்கிறதே குறைஞ்சி போச்சு. கொண்டு போய் என்ன பண்ணிட்டுருக்கிறான், வாக்கிங்ற பேரில் காரில் போய் கிரவுண்டில் காரை வச்சுட்டு வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்க, காரில் போகும்போது நடந்து போனாலே வாக்கிங் முடிஞ்சு போச்சு. எங்கே போகிறீங்க அப்படின்னா காரில் வாக்கிங் போகிறேங்கிறாங்க. ஏன்னா காரை கொண்டு போய் கிரவுண்டில் வச்சுட்டு ட்ரௌசரை மாட்டி நடந்துட்டுருக்கான். சென்னையில் ஒரு 10 இளைஞர்கள் ஒரு லிஃப்ட்டுக்கு நின்றுட்டு இருந்தான், லிஃப்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சென்னையில். நான் கேட்டேன், எதுக்குப்பா லிஃப்ட்டு நின்று? 10வது மண்டல ஜிம் இருக்கு, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண போறோம். இது ஏறி போனாவே ஜிம்மு கட்டுற பணம் மிச்சம் என்ன? அவன் என்னை ஒரு மாதிரியா பாக்குறான். மாடிப்படி 10 மாடி ஏறி இறங்கினாவே ஜிம்முக்கு போக வேண்டியது இல்லையே. அப்ப நம்ம எவ்வளவு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாததுனால அந்த காரியத்தை லூசு மாதிரி தனியா செஞ்சுட்டு இருக்கிறோம். சைக்கிளிங் பண்றது இல்ல, ஜிம்ல போய் ஸ்டாண்டு போட்ட சைக்கிள் சுத்திட்டு இருக்கிறான். நடக்குதா இல்லையா? வீட்டில் அம்மியெல்லாம் தூக்கி வச்சுட்டோம், அம்மியெல்லாம் டம்மி ஆயிடுச்சு. மம்மியே டம்மி ஆனது கூட அம்மி மரியாதை விடுமா வீட்டில்? வீட்டில் மம்மியே டம்மி தானே இல்லைங்க. அதனால ஏன்னா நம்ம அம்மாவை அம்மான்னு கூப்பிட்ட வரையும் அம்மாவுக்கு மரியாதை இருந்துச்சுங்க. அம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அதில் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற மாடும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாடும் கூட அம்மானு கூப்பிடுது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பையன் அம்மாவை பார்த்து மம்மிங்கிறான். அது மம்மினா என்ன பொருள்னு டிக்ஷனரி எடுத்து பார்த்தா பதப்படுத்தப்பட்ட பிணம்ங்கிறான். சாதா பிணம் கூட இல்லை, மாச்சுவில் இருக்கிற பிணம் தான் இருக்கும். எவ்வளோ புத்திசாலி பாருங்க நம்மளுங்க. அம்மாவை பிணம்னு கூப்பிடுறதே கேவலம், அதில் பதப்படுத்தப்பட்ட மாச்சுவில் வைக்கப்பட்ட பிணம்னு கூப்பிடுறான். அதை கேட்டு அந்த தாய் புலகாமி அடையிறான். அதுதான் அது வேடிக்கை. ஒரு அம்மா ஒரு பிள்ளைய கூட அடிச்சுட்டு இருந்தாங்க, ஏன் அடிக்கிற அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, 10,000 ரூபாய் பணம் கட்டி கான்வென்ட்ல சேர்த்தா அண்ணேன்னு கூப்பிடுறாங்க. இது அம்மாவை அம்மானு கூப்பிடாம இப்ப எப்படி கூப்பிடுறது? அதுலயும் இப்ப சுருக்கிட்டான், ஏன்னா இப்ப ரொம்ப காலம் சுருங்கிடுச்சு இல்லையா. அம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க யாரா அப்படின்னா அவங்க அம்மாவோட அக்காவை பார்த்து மேக்சிமம் பெரியம்மா. மம்மி மம்மானதுக்கு அப்புறம் பெரியம்மா மேக்சிமம். அவங்க அம்மாவோட தங்கச்சி யாருக்கிட்ட மினிமம் எப்படி சுருக்கிட்டா பாருங்க தமிழ. இன்னைக்கு நம்ம பையன் தான் கேட்டுக்கணும் எப்படி பேசுறதுன்னு. டேடின்னு கூப்பிட்டா மரியாதை கொஞ்சம் குறைஞ்சது. அப்பாலேருந்து டேடின்னு வந்து மரியாதை இப்ப டேட் அப்படின்ட்டான். நாளைக்கு என் பையன் டே அப்படின்னு சுருங்கி வரணும். காலப்போக்கு வளர்ச்சிங்கிறது அதுதானே. அப்பா டேடி டேட் டே கேட்டா இது வந்து நாங்க ரொம்ப அப்படி சோசியலா பழகிக்கிறோம் அப்படிங்கிறான். இப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை சுருங்கிட்டே வந்துருச்சு இன்னைக்கு. அப்ப இந்த சந்தம் அப்படிங்கிறதுல நான் சொல்ல வந்தேன் இல்லையா, அப்புறம் இந்த காவடியை தூக்கி கொண்டு நடப்பாங்க. அன்னைக்கு அம்மி இருந்ததுனால அரைத்தார்கள்,
அப்படி அரைக்கும் பொழுது இந்த கைக்கும் இந்த தோள்பட்ட ஷோல்டருக்கும் நல்ல எக்ஸசைஸ் கிடைச்சது. இன்னைக்கு விட்டுட்டான், அதனால என்ன பண்றான், ஜிம்ல போய் எழுந்துட்டு இருக்கான். அதே வேலை செய்வான், தெண்டத்துக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு மாசத்துக்கு இழுத்துட்டு இருக்கான். என்னடா செய்யறேன், இந்த மாதிரி ஜிம்ல இந்த மாதிரி இழுத்தா ஷோல்டரும் கையும் நல்லா வலிமையா இருக்கும்னு சொல்றாங்க, தசை நாடுகளுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற. அதே வேலையை செய்யலாம், வீட்டில் ஒரு மூட்டையை தூக்குறதுக்கு யோசிக்கிறான், போர்ட்டர் வைக்கிறான் ரயில்வே ஸ்டேஷன்ல, ஆனா அங்க போய் வெறும் மண்ணு மூட்டையே வெயிட் லிப்டிங்கிற பேர்ல தூக்கிட்டான், வெறும் மண்ணு மூட்டை. அப்ப மண்டையில என்ன தெரிஞ்சு போச்சு, உருப்படியே இதை தூக்குனா காசு மிச்சமாகும், அங்க போய் காசை கொடுத்துட்டு மண்ணு மூட்டையை தூக்கிட்டு இருக்கிறான், கேட்டா வெயிட் லிப்டிங்கிறான். அப்ப எவ்வளவு நம்ம புத்திசாலித்தனமாக ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் நம்முடைய புத்தி என்பது நம்முடைய அறிவு என்பது வீணாக விரயமாக அன்னைக்கு எல்லாத்துலயும் பாருங்க. கோவில் வழிபாடுனா அது வெறுமன வழிபாடா வைக்கல, அதுல வாக்கின்ற பேர்ல கோவில் சுத்தி வந்தான். அங்க பிரதர்ஷனம் அருமையான அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் இன்னைக்கு சொல்றான். அங்க பிரதர்ஷனம் என்பது இன்னைக்கு சயின்டிபிக்கா நிரூபிச்சிருக்கிறாங்க. அங்க பிரதர்ஷனத்துல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட் தூண்டப்படுகிறது. எனவே அங்க பிரதர்ஷனம் செய்யறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப தேவை. சில நம்மளால தொட முடியாத சில பாகங்களை இப்படி நாம் அங்க பிரதர்ஷனம் செய்யும் பொழுது அது தூண்டப்படுகிறது இன்னைக்கு கேட்கிறான். அதே மாதிரி கோபுகரணம் போடுறோம், சூப்பர் பிரெயின் யோகான அமெரிக்காவில் கத்து கொடுத்துருக்கான். கோபுகரணம் போடுறது சூப்பர் பிரெயின் யோகா, அதுக்கு பேர் மாத்தி வச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளையாட்ட போய் தோப்புக்கரணம் போட்டால் கிண்டல் அடிக்கிறோம். அப்ப தோப்புக்கரணம் போடுற எக்ஸசைஸ் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார்கள். அது மாதிரி அந்த காலத்துல காவடி சிந்து அப்படி ஒரு இசை வந்தது பாருங்க. கவிஞர் வாலி ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், நம்முடைய இசை என்பது மேடையில உட்கார்ந்துட்டு ஏசி ரூம்ல பாடுகின்ற இசை நம்முடைய இசை அல்ல. வேலையை செஞ்சுக்கிட்டு வேலையை கெடுக்காம அந்த வேலையின் ஊடாக வேலையினுடைய பழு தெரியாம பாடுகின்ற இசை தான் தமிழர்களுடைய இசை. வேலையை எங்கேயும் விட்டுட்டு வந்து உட்கார மாட்டாங்க. அப்ப இத வாலி எழுதுற ஒரு பாட்டுல, பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்ட பாடல, பாட்டோட பொழப்பும் நடக்குது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு கவிதையில. பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்ட பாடல, பாட்டோட பொழப்பும் நடக்குதுன்னு சொல்ற அந்த கான்செப்ட் என்னதுன்னா தமிழருடைய இசை கான்செப்ட். அதுதான் தமிழருடைய இசை கொள்கை என்பது அதுதான். அப்ப நடந்து போவாங்க, அந்த காலத்துல நடந்து போகும்பொழுது காவடியை தூக்கி கொண்டு நடக்கும் பொழுது அந்த உடல் வலி அதிகமாக இருக்கும், நடைப்பயணத்துல களைப்பு ஏற்படும். அப்ப என்ன பண்றதுன்னா இசையை படிச்சான். இப்ப நீங்க கடலோரம் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாருங்க, ஏலேலோ ஐலசான்ற பாட்டை சொல்லி சொல்லி தள்ளுவார்கள். அப்ப இந்த கட்டுமரத்தை தள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த களைப்பும் அந்த சுமையும் தெரியாது இசை வரும் பொழுது. அப்ப இங்கே அதே மாதிரி நாற்று நடும் பொழுது குனிந்து அவர்கள் நாற்று நடுகிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள். அங்க பாருங்க நடவு பாட்டு, நாற்று பாட்டு, ஏறு பாட்டு, ஏற்ற பாட்டு, உழவு பாட்டு, எல்லாத்துலயும் பாட்டு. அப்ப இந்த பாட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த களைப்பு தெரியாது. இப்படி நடந்து போகும்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இசை வடிவம் தான் காவடி சிந்து. அந்த காவடி சிந்து பாருங்க நடந்து போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், சூடு பொறுக்காம ஓடுவான். தரையில சில சமயம் சூடு அதிகமாயிடும், காலில் செருப்பு போட மாட்டாங்க, அப்படி நடந்து ஓடுவான். அப்படி நடந்து ஓடும்பொழுது இந்த காவடி சிந்து பாட்டு ஒரு மாதிரியா இருக்கும். உட்காந்து பாடும்போது ஒரு காவடி சிந்து இருக்கும், நின்று கொண்டு கும்மி இடும் பொழுது ஒரு காவடி சிந்து பாட்டு. இது நாளுக்கு ஒவ்வொரு வெரைட்டி நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நடந்து போறான், நந்த வனத்தில் போராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாண்டி கூத்தாண்டி போட்டூடை தாண்டி தன்னே கிளம்பி ஓடுறான். ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதமுடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. இந்த பாட்டை வச்சு அவன் வேகமா ஓடிக்கிட்டே பாடுற பாட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே இடத்துல நின்று பாடுறான், குறவர் கூடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டியின் செல்விழைந்தாண்டி, துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியடி யுங்கடி. நின்றுதான் அந்த பாட்டை பாட முடியும், வேகமா நடந்துகிட்டோ ஓடிக்கிட்டோ பாட முடியாது. இதே பாட்டு முருகனை தரிசனம் பண்ணி வந்து உட்கார்றான். இளைப்பாறும் பொழுது எப்படி பாடுகிறான், வள்ளி கணவன் பேரை வழிப்போக்கள் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே ஊனும் உருகுதடி, கிளியே ஊனும் உருகுதடி, எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வண்ண
பட்ட ஒரு பாட்டு. இயற்கையை பாடும் பொழுது இப்ப நடந்து போறான், மலை மேல ஏறி போறான், இயற்கையை பார்த்து கொண்டு பாடுறான், அப்ப எப்படி காவடிச்சிருந்து வருது? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழிகளிலிருந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி அருவி தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்காலும் பறிக்காலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்து வேலை அலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே தானனாம் இது அப்படியே கர்நாடக இசைக்கு வரும்பொழுது தனன கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகதிய உள்வாயம்மா காவடிச்சிருந்து ஆனந்த பேரவி ஆயிடுச்சு முருகன் சுப்பிரமணியன் ஆகிற மாதிரி இல்லையா? முருகன் என்ன ஆயிட்டாரு? சுப்பிரமணியன் ஆயிட்டாரு, சிவன் ஈஸ்வரன் ஆயிட்டாரு. அதனால காவடிச்சிருந்து என்னவாயிடுச்சு? ஆனந்த பைரவி என்ற கர்நாடக இசை ராகமாக கிளாசிக்கல் மியூசிக்ல படிச்ச ஒரு ஃபோக் நாட்டுப்புற இசை என்பது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கிளாசிக்கல் மியூசிக்ல கிளாசிக்கல் ராகமாக இன்று ஆனந்த பைரவி மாறிவிட்டது. இப்படி நிறைய ராகங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ரொம்ப தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் இந்த பண்களை வகுத்திருக்கிறார்கள், ராகங்களை வகுத்திருக்கிறார்கள். அவை எல்லாம் இசையோடு மட்டுமல்ல தொழிலோடு குணத்தோடு உணர்வோடு சம்பந்தப்பட்டவை. அதுதான் நான் இன்னைக்கு ரொம்ப அழுத்தமாக உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு, ஒவ்வொரு விஷயம் உண்டு. இப்ப நம்ம பாராட்டுற குணம்ன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு தெரியுமா? அடுத்தவங்களை பாராட்டுற குணம் இங்கே வந்து அந்த குணம் அதிகமாக இருக்கு. நான் பார்க்கிறேன் ஆஸ்திரேலியாவில் உடனே அதை பாராட்டுகிறார்கள், உடனே அதை வந்து நன்றியோடு அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பாராட்டுற குணம் வணக்க வைக்கிற குணம் போயிடுச்சு. வணக்கம் வைக்க மாட்டேங்கிறான், சாமிக்கே இப்படி இப்படிங்கிறான் அப்படிங்கிறான், பிளைங் கீஸ் கொடுக்குறான் வண்டியில் போகும்போது சாமிக்கு, கையெடுத்து கும்பிட்றதுக்கு வைக்கப்படுறான், கையெடுத்து கும்பிட்டு அப்படி பார்த்துக்கலாம் யாரோ பார்க்குறாங்களா நம்மளை அப்படின்னு. தலைக்கு மேலே கும்பிட்றதுலாம் சுத்தமாக போச்சு, தலையார கும்பிட்டு கூத்து மாடினார் அப்பர் பெருமான் போச்சு. அதெல்லாம் தலையே நீ வணங்காய் கிடையவே கிடையாது, வணங்கா முடிதான் எல்லாமே இப்படி தெளிவாக அப்படியே போயிட்டு இருக்கிறான் இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கிறான், இன்னைக்கு ஆணவமாக போயிட்டு இருக்கிறான் எல்லாருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வணக்கம் வைக்கிறது அவன் வச்சா நம்ம பதில் வணக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. அப்போ இந்த பாராட்டுற குணம் கணவன் மனைவிக்கு இடையில பாராட்டிக்கணும். நிறைய பேர் பாராட்ட முடியும். இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் பேசுகிறேன், லண்டன் போய் பேசுகிறேன், சிங்கப்பூரில் பேசுகிறேன், எவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் என்ன நினச்சிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வாங்க. அவங்கள தவிர வேறு யாரும் என்னை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு? எவ்வளோ பெரிய உரிமை பாருங்கள் அவங்களுக்கு. வீட்டில் இருக்கிற மனைவிக்கு மட்டும்தான் நம்மளை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிஹெச்டி கிச்சனெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், எம்பி படிச்சிருக்கேன், உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கலாம். இத்தனை நாடுகள் நான் போயிட்டு வந்திருக்கேன், இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கேன், இத்தனை குறுந்தகங்கள் வெளியிட்டிருக்கேன், இவ்வளவு நான் பேசி உங்களை பெருமிக்க வைக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இருந்தேன், கேட்டுட்டு பேசாமல் இருப்போம். ஒரு காலத்தில் பேச்சுலராக இருந்தோம், இப்போ பேச்சுலராக இருக்கும். பேச்சுலராக இருந்தோம், இப்போ என்ன வரணும்? பேச்சுலர். கொஞ்சம் அப்படி அழுத்தீங்கன்னா அது பொருள் புரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக சில பேர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாதிரி தான் என்னுடைய மனைவி அப்படின்னு நான் வந்தேன். எனக்கு தூக்கி வர முடிச்சு அப்படியா ரெண்டும் அதிகாரமாக தான் இருக்கும் அப்படின்னு. திருக்குறளும் அதிகாரமாக இருக்கும், என் மனைவி அப்படி தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தெளிவாக இருக்கிறான் பாருங்க. ஒரு வாட்டி ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் நம்ம திட்டிகிட்டே இருக்கோம் வீட்டில் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். இனிமேல் நம்ம மனைவியை திட்டக்கூடாது, நீங்கள் என்ன செஞ்சாலும் பாராட்டிடுறதுன்னு ஒரு முடிவோட வீட்டுக்கு போனோம். ஏன்னா பாராட்டுறதோட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பாட்டு இப்படி கேட்டு போய் வீட்டில் மானாவாரியாக பாராட்டி மாட்டிக்காது, பாராட்டுறதுலையும் கவனமாக பாராட்டும். வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா, அந்த அம்மா உணவு எடுத்து பரிமாறினாங்க. பார்த்தா சாப்பிட்டுட்டு இவ்வளவு பிரமாதமாக சப்பாத்தி ஒன்றை தவிர உலகத்தில் எவனும் போட முடியாது. அந்த அம்மா கடுப்பாயிட்டா, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஊறி சுட்டுருக்கேன், அந்த சப்பாத்தின் கிண்டல் பண்ணுறது இல்லாமல் அந்த அம்மா ஊறி போட்டிருக்காங்க. சப்பாத்தின் கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லாமல் நீ இப்படி வர இது பண்ணுறியா அப்படின்னு. அடுத்த நாள் என்னடா இது பாராட்டுன்னு நினச்சா நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அடுத்த நாள் என்ன பண்ணுறான், சாப்பாடு வைக்கும்போது கவனமாக என்னன்னு கேட்டுக்கிட்டான். இட்லி வச்சாங்க, இது என்னம்மா இட்லி அப்படியா, இது என்னது சாம்பார், இட்லி சாம்பாரா இல்லை சாதத்துக்கு போட்டு சாம்பாரா? இப்போ தெளிவாக கேட்டுக்கிறாங்க, சாதத்துக்கு போட்டுக்க சாம்பாரில் இட்லி சாம்பார் தாங்க. தொட்டு சாப்பிட்டு இந்த சாம்பார் செஞ்ச கைக்கு வளையல் செஞ்சு போடணும் அப்படின்னா உடனே அந்த அம்மா தட்டு எடுத்து தலையில் வந்துட்டேன். உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டிலேருந்து சாம்பார் வாங்கி வச்சா, இவ்வளவு நாள் நான் சமைச்சு போட்டேன் ஒரு மோதிரம் போட்டதில்லை, இன்னைக்கு பக்கத்து வீட்டில் சாம்பார் வாங்கி வச்சா அவர் கைக்கு வளையல் போடணுமா வர சொல்றீங்க?
இந்த பயலுக்கு பாருங்க விதி எப்படி அவன் இட்லியை பாராட்டுங்கிறான், அதுதான் ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டுங்கிறது. அவன் இட்லியை விட்டுட்டு சாம்பாரை பாராட்டான் பாருங்க. அப்ப பாராட்டுவதில் கூட நன்றாற்றலோடும் தவறு உண்டாம். நல்லது செய்யறதுல கூட என்ன ஆயிடும், அப்படி தவறு ஆயிடும். அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கிடைக்கிறார் வேண்டும். அதனால ரொம்ப கவனமா நம்ம பாராட்ட வேண்டியதா இருக்கு. டக்கு டக்குன்னு பாராட்டிட முடியும் இல்லையா? ஒரு கணவன் இறந்து போயிட்டா மனைவிக்கு ஒரு மிஷின் கிடைக்குது. அந்த மிஷின்ல இறந்தவர்களோட தொடர்பு கொள்ளலாம். அந்த மிஷின்ல என்ன பண்ணலாம், இறந்தவர்களோட தொடர்பு கொள்ளலாம். அப்ப கணவனுடைய ஆவியோட தொடர்பு கொள்றாரு. கணவன் லைன்ல வராரு. கணவன் ஆவி என்ன வருது, லைன்ல வருது. என்னங்க எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. இது மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் இதுலயும் அனுபவிச்சிருந்தேன். அவ கேட்டா சொர்க்கத்துல இருக்கீங்களா, இல்ல நரகத்துல இருக்கேன். அப்ப அவன் இங்க எப்படி இருந்திருக்கான் பாருங்க. சொர்க்கத்துல இருக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படி வந்து இன்று வாழ்க்கை என்பது, சிரிப்பு என்பதும் நகைச்சுவை என்பதும் வாழ்க்கை கலந்துருக்கு. நம்ம அதை வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறோம். வாழ்க்கை இப்படி நீங்க எளிமையா எடுத்து பாருங்க, நமக்கு வந்து நோயே வராது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்றான். கலந்து பேசுங்க, மனைவியோட கலந்து பேசுங்க, குழந்தைகளோட பேசுங்க. அதுக்காக நேரத்தை செலவழிங்க. அதுக்காக செலவழிக்கிற நேரம் என்பது வீணாக விரயமாக தயவு செய்து கருதாதீர்கள். அது உங்களுக்கு உடம்பினுடைய பேட்டரியை சார்ஜ் செய்கின்ற ஒரு அற்புதமான உபகரணம் நம்முடைய குடும்பம். வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும். இன்னைக்கு நான் 15 நாள் வெளியில வந்திருக்கேன் வீட்டை விட்டுனா எப்ப வீட்டுக்கு போவேன்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணா அடுத்த நாட்டுக்கு நான் போக முடியும். ஏன்னா சுத்தமா எல்லா சார்ஜ் டிசார்ஜ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, அங்க போய் அந்த குழந்தைகளோடும் அந்த மனைவியோடும் மனைவிகளோடும் சொல்லிடக்கூடாது. நான் சிரிப்பாயி நான் அப்புறம் திருப்பி ஊருக்கு போனோம்னே குழந்தைகளோடும் சொல்லும் போது குழந்தைகளோடும் மனைவிகளோடும் நாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிக்கலாயிடும். அப்ப ரொம்ப கவனமா குழந்தைகளோடும் மனைவியோடும் தமிழ்ல எவ்வளவு கவனமா பேச வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு மொழி நம்முடைய மொழி. நம்ம எளிமையா நினைச்சிடறோம், நம்ம மறைச்சு பேச முடியாது, ஒளிச்சு பேச முடியாது. கொஞ்சம் அப்படி டங் ஸ்லிப் ஆச்சுன்னா அர்த்தம் மாறி போய்டும்னு சொன்னேன் நான் இல்லையா. கொண்டு அச்சிலம்பு கொணர்கன்னா சிலப்பதிகாரத்துல பாண்டிய மன்னன், கொண்டு அச்சிலம்பு கொணர்க, டங் ஸ்லிப் ஆகி கொன்று அச்சிலம்பு கொணர்க. கோவலன் செத்து போனான், மதுரை எரிந்தது, மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. கொன்று கொண்டு ரெண்டுத்தையும் உச்சரிக்கும் பொழுது கவனமா உச்சரிக்கலன்னா அர்த்தம் மாறி போயிடும். கொன்று சிலம்பு கொணர்க்க அப்படின்னு. அதனாலதான் அவன் என்ன சொன்னான், யானோ அரசன் யானே கண்டன். அதுல கூட பாருங்க, அந்த பாண்டிய மன்னன் கூட இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. யான் நோ அரசன் நான் பாருங்க, நான் அரசனே இல்லை, யான் நோ அரசன் யானே கண்டன். அப்ப எவ்வளவு தெளிவா இருக்கிறான் பாருங்க. அதான் எங்க பசங்களுக்கு வந்து இந்த இலக்கணம் நடத்தும் போது களவியல் கற்பியல்னு சொல்லுவாங்க. களவியல் என்பது காதல், கற்பியல் என்பது திருமணம். அந்த பையனுக்கு நான் சொல்லும் போது களவியல் சொன்னேன், ஐயா நம்ம சங்க இலக்கியத்துல எவ்வளவு இங்கிலீஷ் இருக்கு பாருங்க அப்படின்னா, என்னன்னா சங்க இலக்கியத்துல இங்கிலீஷா? ஆமா ஐயா, கள்ளவியல் இருக்கு ஐயா. காதல் பத்தி தானே சொல்லுது, அது கள்ளவியல். ஒரு அழுத்தி சொன்னீங்கன்னா தமிழ்ல பொருள் பாருங்க, அந்த பொருள் மாறுறது கூட இல்லை இல்லையா. அப்ப அப்படி இந்த காதல் களவு அப்படி கற்பு என்று போகும் பொழுது அந்த விஷயம் எப்படி நமக்கு போகிறது? குழந்தைகள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டீங்கன்னா மனசு லேசாயிடுது. இப்படிதான் ஒரு இலக்கண வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த டென்ஷன் சொல்லுவாங்களே, காலங்கள் நடத்திட்டு இருந்து, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அப்படி நடத்தும் பொழுது அதுல ஒரு காலம் நடத்தினேன். புலி மானை பார்த்தது என்ன காலம் அப்படின்னு ஒரு பையன் எழுந்திருச்சான், கேடு காலம். எனக்கு அப்படி ஒரு காலம் இருக்கிறத நான் படிச்சதே தெரியல. இறந்த காலம் படிச்சிருக்கோம், நிகழ்காலம் படிச்சிருக்கிறோம், எதிர்காலம் படிச்சிருக்கோம். அந்த பையன் சொன்னான், கேடு காலம். என்னடா சொல்ற, மானுக்கு புலி மானை பார்த்துச்சுன்னா மானுக்கு கேடு காலம் தானே சார்ந்த, இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு பொண்ணை எழுப்பி கேட்டேன். முரளி பானை செய்தான் அப்படின்னு, என்ன காலம், பொற்காலம் சார். ஏன்னா பொற்காலம்ன்ற படத்துல முரளிங்கிற நடிகர் பானை செய்யறா வரா, எனக்கு தெரியுங்க. முரளி பானை செய்தான் என்ன காலம்னு பொற்காலம் இருந்துச்சு. எவ்வளவு தெளிவா இருக்கிறான் பாருங்க. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேரை கேட்டேன், உன் பேர் என்னடா அப்படின்னு. சொல்ல மாட்டேன், எனக்கு புரியல, பேரை கேட்டா கேட்டா சொல்ல மாட்டேன்ற, என் பேரை கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லல சார், நீங்க பாருங்க. நான் பார்த்தா அவன் பேரு சுடலை மாடல், ரெண்டு பல்லு உழுந்துருச்சு. நான் சரியா புரிஞ்சுக்கல, அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு இருக்கான், வாயில நுழையில. இவ்வளவு பிரச்சனை. அப்ப ஒரு ஆசிரியர் வந்தாரு, அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் தமிழ்நாட்டுல. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, எப்படி உங்க மாணவர்கள்லாம் அப்படின்னாரு. எங்க மாணவர்கள்லாம் எதாச்சுனாலும் உண்மையை சொல்லுவான், பொய்யே சொல்ல மாட்டான். அவ்வளவு தெளிவான மாணவர்கள் நாங்க அப்படி நடத்திருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னாரு. உடனே ஒரு பொண்ணை எழுப்பி, ராமாயணம் தெரியுமா அப்படின்னு, தெரியும் சார் அப்படின்னுச்சு. சின்ன பிள்ளை, ராமாயணத்துல ராமன் தெரியுமா, தெரியும் சார். அதுல யாருமா, ராவணன் தெரியுமா, தெரியும் சார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த ராமாயணத்துல யாருமா வில்லு உடைச்சா அப்படின்னு. அந்த பிள்ளை, நான் இல்லை சார் அப்படின்னு.
கேட்ட ஒரு சரி நம்ம கேள்வி சரியா கேட்கல போல இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறது அந்த பிள்ளைக்கு புரியல போலிருக்கு. இல்லம்மா ராமாயணத்துல யாருமா அதிகமா உழைச்சா அப்படின்னு நான் இல்ல சார் உண்மையிலேயே அப்படின்னு திருப்பி ராமாயணத்துல யார் உழைச்சான்னு சொல்ல மாட்டேங்க. அந்த பிள்ளை அழகா இருந்துச்சு சார் திரும்பதான் உடைக்கல சார் இந்த பாக்ஸ் மேல சத்தியமா நான் உடைக்கல உங்க மேல சத்தியமா அவர் தலையில அடிக்க வந்துச்சு இல்ல இவரு கதி கலங்கி போய் அந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தவர் ஆசிரியர் பத்தி என்ன சார் இது ராமாயணத்துல வில்ல உடைச்சது யாரு கிட்ட சொல்ல உன்னை ஆசிரியர் சொன்னார் சார் எங்க பிள்ளைங்க உடைச்சா உடைச்சுன்னு ஒத்துக்கும் சார் அதுக்கு மாதிரி பொய் சொல்ல தெரியாது சார் அவரை ஒத்துக்கிற ஒரு பெரிய பண்போட நாங்க பிள்ளைகளை வளர்த்துருக்கோம் உடைச்சா உடைச்சா ஒத்துக்கும் சார் இந்த ஆளுக்கு இருக்கிற நாலு முடியும் பிச்சுக்கலான்ட்டு கிளம்பி நேரம் ஹெட் மாஸ்டர் ரூம் போய் என்னையா அது ராமாயணத்துல யாரு வில்ல உடைச்சா கேட்டா பிள்ளை இல்லைங்குது நான் உடைக்கலைங்குது வாத்தியார கேட்டா உடைச்சா உடைச்சேன்னு சொல்லுது என்ன அப்படின்னு இவர் ஒண்ணு சார் எங்க ஸ்கூல் மேல இந்த கம்ப்ளைண்ட் எழுதிடாதீங்க அந்த வில்லோட விலை என்னன்னு சொல்லிதான் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி வாங்கி கொடுத்துறேன் இந்த ஆளுக்கு பாதி கிரிக்கே பிடிச்சிருச்சு ஹெட் மாஸ்டருமா இப்படி இருப்பான் வில்லோட விலையை சொல்லுங்க மேனேஜ்மெண்ட் சொல்லி வாங்கி கொடுத்துறேன்னு வீட்டுல போய் மனைவிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் இப்படி ஒரு ஸ்கூலை நான் பார்த்ததே இல்லை வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா நான் இல்லைன்னு புள்ள சொல்லுது இந்த ஆசிரியர்கிட்ட கேட்டா உடைச்சா உடைச்சா ஒத்துப்பேன்னு சொல்லுது ஹெட்மாஸ்டர் கூட வாங்கி எடுக்கிறேங்கிறான் எவ்வளவு பாருங்க இந்த ஸ்கூல் நடத்துறாங்க அந்த அந்த அம்மா சொல்லிச்சு உடஞ்ச வில்ல அங்கேயே போட்டு வந்தீங்க எடுத்துட்டு வந்தா வெந்நீர் போட்டுருக்கலாம் இந்த ஆளு திருக்கு பிடிச்சி ஓடிட்டான் இப்படி வாழ்க்கை சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் வீடு அப்படிங்கறத ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கணும் ஆபீஸோட இதை ஆபீஸ்ல பார்க்கணும் அங்க வீட்டுக்கு நினைக்க கூடாது வீட்டுக்கு வந்துட்டு ஆபீஸ் நினைக்க கூடாது சில பேர் வீட்டுக்கு ஆபீஸ் எடுத்துட்டு வந்துருவான் எப்ப பார்த்தாலும் ஃபைலு கையிலுமா நிறைய பேருக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸோட சுத்திட்டு இருப்பான் எங்க பார்த்தாலும் அந்த ஃபைல் கையில் வச்சுட்டே இருப்பான் அப்போ உங்க மனைவி வந்து இந்த மாதிரி தீபாவளி வருது அதுக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் போகணும் எனக்கு வந்து ஒரு 5000 ரூபா பணம் தேவை அப்படின்னு கேட்டேன் எதையுமே ஓரளவு கேட்காது ரிட்டர்ன் எழுதி கொடு அவர் ஆபீஸ் பண்ணப்படியே ஓடிட்டு இருக்காரு ஒன்னே அந்த அம்மா ஃப்ரம் டூ போட்டு செலவு கணக்கெல்லாம் எழுதி கொடுத்து இவர் ஒன்னே சொன்னாரு இது முன்னிகழ்வு நீ வைக்கல போன வருஷம் எவ்வளவு ஆயிருக்கு செலவு இந்த வருஷம் ஏன் கூடுதல் ஆகுதுன்னு நீ செலவை எழுதி எனக்கு கொடு அப்படின்னு இந்த அம்மா கடுப்பாய் எனக்கு பணமே வேணாம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு லீவ் லெட்டர் கொடுந்தேன் இந்த அம்மா உடனே எனக்கு உடல் நலமும் மனநலமும் சரியில்லாத காலத்துலாம் எங்க அம்மா வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு ஒரு நாள் சிஎல் கேஷுவல் தச்சையை விடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவர் ஒண்ணு நோட் வச்சுட்டார் தகுந்த மாற்று ஏற்பாடு செய்து விட்டு செல்லவும் ஆபீஸ்ல சொல்லுவாங்களே ஒருத்தர் லீவு போட்டா என்ன பண்ணணும் ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க அதே அளவுல எழுதுங்க தகுந்த மாற்று ஏற்பாடு செய்து செல்லும் அந்த அம்மா சாகரவும் அம்மா வீட்டுக்கே போகும் இப்படி வாழ்க்கையும் இசையும் சிரிப்புமாக நமக்கு தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று சொல்லி நேரத்தினுடைய அருமை கருதி நான் விளம்பியது கடலளவு விட்டது கடலளவு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நகைச்சுவையும் இசைச்சுவையும் நன்றாக வேண்டிகள் இப்பொழுது நன்றி வீரர் கூறும் வண்ணம் எங்களது உபதலைவர் திரு குமாரசாமி பிள்ளை அவர்களை அழைக்கின்றேன் அவர்களுக்கும் சபையோருக்கும் அன்பு கண்ட காலை வணக்கம் இதுவரை நீங்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி விட்டு உங்களை நான் வந்து அறுக்க விரும்பவில்லை ஒரு சில வார்த்தைகள் அவர் சொன்னதின் சாராம்சத்தை மாத்திரம் கூட பயந்து தான் விரும்புகின்றேன் அதுக்கு முதல் நான் வந்து திரு சசிரேகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் இணையத்தை எப்படி பயன்படுத்தலாம் தமிழ் என்ற பொக்குஷத்தை சமுத்திரத்தை எப்படி ஆழ்ந்து முத்து குவிக்கலாம் அதுக்கு இங்கே எங்கே செல்ல வேண்டும் என்ற பல தொழில்நுட்ப இரகசியங்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார் நாம் அதை கேட்பது அல்லாமல் அவற்றை எமது வாழ்நாளில் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களை அன்புடன் வேண்டிக்கொண்டேன் உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவை என்றால் நாங்கள் அவற்றை எடுத்து உங்களுக்கு வழங்கலாம் அடுத்ததாக நாம் இன்ற பேச்சுக்கு வருவோம் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது 100க்கு 100 உண்மை இங்க ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது தெரிகின்றது இன்று நிம்மதியாக வீட்டுக்கு எல்லோரும் செல்கின்றீர்கள் என்று அதற்கு நான் உறவர் அவர்களுக்கு இயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் என்றால் அது ஒரு சமுத்திரம் அந்த தமிழை நாங்கள் எப்படி தவறாக பயன்படுத்தினால் எப்படியான ஆபத்துக்கள் மாட்டுவோம் குறிப்பாக வீட்டிலே எவ்வளவு ஆபத்துக்கள் மாட்டுவோம் என்பதை எடுத்து கூறினார் ஆகையினால் நாங்கள் தமிழ் சொல்லை பயன்படுத்தும் பொழுது அதன் பொருள் உணர்ந்து காலம் உணர்ந்து பாவி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் அந்த எச்சரிக்கையை நாங்கள் கண்டிப்பாக
பின்பற்ற வேண்டும் என்ற அங்கள் அங்கே கத்திட்டு போட்டு வீட்டே போனால் வீட்டை சிங்கம் மாதிரி இருக்க அவன் பூனை மாதிரி அடக்கி இருக்க வேண்டியிருக்கும். ஆகையினாலே அவற்றையெல்லாம் நன்கு கவனிக்க வேண்டும் என்று பார்த்துகின்றேன். அடுத்ததாக தமிழ் என்றது என்ன, அதுக்கு சந்தம் எவ்வளவு இன்றியமையாதது. சந்தம் என்ற சொல்லக்கு நாங்கள் அர்த்தம் புரியாமல் பல இடங்கள் பார்த்து கொண்டிருப்போம். சினிமா துவக்கம் இன்றைய வாழ்க்கை வரையும் சந்தம் என்றால் என்ன, வாழ்க்கையின் அடிப்படை என்றால் சந்தத்தில் என்றதை கூறி வடிவாக சினிமா பாட்டுடன் நான் விளக்கினேன். அதுக்கு எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் என்றது ஒரு தனித்துவம் வாய்ந்த மொழி, அது யாராலும் மறக்க முடியாது. ஆனால் திரு முனைவன் நரசிம்ம அவர்கள் தமிழ் சொற்கள் பலங்கள் எல்லாம் நிறைந்த ஆன்மீகந்திய ஒரு பேச்சாளர் எழுத்தாளர். அவரை நாங்கள் என்று கேட்டு பாக்கியம் பெற்றது எங்கள் புண்ணியம். அவசரியாக முன்பும் பலமுறை வந்திருக்கின்றார்கள். அவர் பேசும்போது எல்லாம் நாங்கள் அவர் சென்று கேட்டிருக்கின்றோம். உண்மையில் சிறந்த பேச்சாளர். உங்கள் சார்பில் சங்கத்தின் சார்பில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.